ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு பியாசம் ஸ்ரீ தமிழ். இன்றைக்கி நம்ம சேனலில் மணத்தக்காளி கீரை வச்சு ஒரு அருமையான கடையில் பண்ணலாங்க. மணத்தக்காளி கீரை உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம வயிற்று புண்ணு, வாய் புண்ணு இது எல்லாத்தையும் போக்கக்கூடிய அருமருந்து. இப்போ நம்ம வீடியோக்கு போகிறதுக்கு முந்தைய நம்ம சேனலுக்கு இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நான் ஒரு கட்டு மணத்தக்காளி கீரை எடுத்துக்கிட்டேன். அதை நல்லா கிள்ளி வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். இப்போ இதை நம்ம சமைக்க போகிறோம். இதை கடைகிறதுக்கு நான் அப்படியே டைரெக்டாக போடாமல் குக்கரில் வேக வச்சு நான் கடைய போகிறேங்க. குக்கரில் நம்ம கிள்ளி வச்சுருக்க கீரையை நம்ம இப்போ போட போகிறோம். ரெண்டு மூணு தடவை அலசனங்கள் நல்லா, அதில் பூ இருந்தால் அந்த பூவோடு போடலாங்க. பூவும் உடம்புக்கு நல்லது தான். இப்போ இதுக்கு நான் ஒரே ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். இதையும் இது கூட சேர்த்து நான் போட போகிறேன். கூடவே ரெண்டு தக்காளி, பழுத்த தக்காளி ரெண்டு தக்காளி போடுறேன். தக்காளிக்கு பதில் நீங்கள் புளி கூட போட்டுக்கலாம். பட் ஒரு தக்காளியாக கூட இருந்தால் அது டேஸ்ட் நல்லா இருக்கும். கூட ஒரு 10-15 பூண்டு போட்டிருக்கேங்க. பூண்டு ஆப்ஷன் வேணும்னா போட்டுக்கலாம். பூண்டு போட்டு நல்ல டேஸ்ட்டு கூட கொடுக்கும். நான் ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றி ஒரு 3 விசில் அளவுக்கு வேக வச்சு எடுத்திருக்கேங்க. பாருங்கள், நல்ல கீரை நல்லா வெந்துடுச்சு. நம்ம வெளியே வேக வச்சோன்னாக்கா டக்குன்னு வேகாது இந்த கீரை, அதனால் குக்கரில் வச்சு தான் வேக வைக்கிறேன். இப்போ இதை சட்டியில் நான் மாற்றிட்டேன். அந்த தண்ணி தனியாக எடுத்துகிட்டு சட்டியில் போட்டிருக்கேன். கூட காரத்துக்கு ஒரு 2 காஞ்ச மிளகாய் தாளிச்சிட்டு அது கூட இன்னும் ஒரு 10 பூண்டு வதக்கி போட்டிருக்கேங்க. கொஞ்சம் உப்பு போட்டிருக்கேன். கூட 1 கரண்டி அளவுக்கு பருப்பு போட்டுக்கிறேங்க. அதாவது பருப்பு, தோர பருப்பு 1.5 கரண்டி அளவுக்கு நான் சேர்த்துருக்கேன். அது எல்லாத்தையுமே நல்லா கடைஞ்சிட்டு கூட நம்ம எடுத்து வச்சுருக்க தண்ணி கூட மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம கிண்டத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டோங்க. இப்போ கடுகு உளுத்த பருப்பு போட்டு தாளிச்சிட்டு 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகப்பொடி மிக்ஸ் பண்ணியிருக்கேங்க. ஜீரகப்பொடி ஆப்ஷன் தாங்க. இது போட்டோம்னா அந்த கீரை வாசனையும் டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. உங்களுக்கு கொஞ்சம் காரம் அதிகமாக வேணும்னா நீங்கள் பச்சை மிளகாய் கூட சேர்த்து நீங்கள் வேக வச்சுக்கலாம். ரொம்ப நல்லா இருக்கும். இந்த கீரையை நம்ம வாரத்துக்கு ஒரு தடையாக சேர்த்து சாப்பிட்ணுங்க. உடம்பு குளிர்ச்சியாக வச்சுக்குவோம். வயிற்றுக்க புண்ணு, வாய் புண்ணு இது எல்லாத்தையுமே ரொம்ப நல்லதுங்க. நீங்கள் இந்த மாதிரி செய்து பார்த்துட்டு எப்படி இருக்க சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோவை லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.